Hello students, this is Iqbal. Example 7.64 paaka porom. A steel plant is capable of producing x tons per day of low grade steel. Oru steel plant irukku, adu vandu low grade steel vandu x tons um, mari high grade steel vandu y tons um produce pandranga. Adu equation relation koduthirukanga. The fixed market price low grade steel is half that of the high grade steel. Ipo vandu nama ஹை கிரேட் ஸ்டீலோடைய ப்ரைஸ் வந்து நம்ம 100 வச்சுக்கிட்டோம்னா லோ கிரேட் ஸ்டீல் வந்து எவ்வளோ 50 அப்படிங்கிறாங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஹை கிரேடை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அது ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதி வந்து என்ன இருக்கும், ஆட் நம்பராக வந்துடும், ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்படி எடுத்துக்கிறேன், லெட் த ப்ரைஸ் ஆஃப் ஹை கிரேட் ஸ்டீல் ஸ்டீல் பர் டன் வந்து 2p எடுத்துக்கிறேன், ருபீஸ் 2p அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நான் த ப்ரைஸ் ஆஃப் லோ கிரேட் ஸ்டீல், லோ கிரேட் ஸ்டீலில் வந்து எவ்வளோ இருக்குன்னா அதில் பாதி பி. ஓகே, இது ஓகே. அப்போது ரெவன்யூ தான் நம்ம கேட்குறாங்க. க்வெஸ்சன் என்னென்னா, வாட் சுட் பி த ஆப்டிமல் ப்ரொடக்ஷன் லோ கிரேட் ஸ்டீல் அண்ட் ஹை கிரேட் ஸ்டீல் இன் த ஆர்டர் ஹேவ் எக்ஸ் மேக்ஸிமம் ரிசிப்ட்ஸ். ஓகே, அப்போ ரிசிப்ட்ஸ்னால் ரெவன்யூ தான் இங்கே. சரி ஓகே, ஆர் அது ஆர்னு எடுத்துக்கலாம். இதோடைய ப்ரைஸ் வந்து என்னென்னா, லோ கிரேட் ஸ்டீலோடைய ப்ரைஸ் வந்து ஒரு டன்னுக்கு பி, மொத்தம் எக்ஸ் எத்தனை டன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எக்ஸ் டென்ஸ். அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து என்ன இருக்கும், பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இதோடைய அமௌண்ட் வந்து ஒரு டன்னுக்கு வந்து 2p ருபீஸ் நம்ம போட்டிருக்கோம். எவ்வளோ டென் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒய் டென். அப்போ என்ன வருங்க, 2py அப்படின்னு வந்துடும். ஓகே ஓகே, அப்போ ஆர் ஈக்குவல் டு இரண்டுலேயும் பி காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y அப்படின் இருக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒய் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், 40-5x 10-x, அதை அப்படியே எடுத்துக்கலாம். 40-2 × 40-5x / 10-x அவங்க கொடுத்துருந்தாங்க, அப்படியே எடுத்துட்டேன். எல்சியம் எடுக்கலாம். அப்போ ஆர் ஈக்குவல் டு பி அப்படியே இருக்கட்டும், 10x - x × x² உள்ள 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 40 = 80 -10x / 10-x. இப்போ +10x - 10x இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம்னா, ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு -x², அப்புறம் +80 / 10-x அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் இந்த பி கான்ஸ்டண்ட்டாக அது அப்படி இருக்கட்டும். யூ பை வி ஃபார்முலா தெரியும். வி ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கணும், 10-x. நியூமரேட்டர் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன வரும், -2x. அப்புறம் நியூமரேட்டர் அப்படி வச்சுக்கணும், என்ன இருக்குங்க, -x² + 80 மைனஸ் போட்டுங்க, அப்புறம் -x² + 80 டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு என்ன பண்ணால் 0 மைனஸ் எக்ஸை பண்ணிங்கன்னா -1 / x² / v² 10-x² வி யூ டேஸ் மைனஸ் யூ வி டேஸ் பை வி ஸ்கொயர் ஃபார்முலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பி இன்ட்டு -2x அளவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -20x -2x × -x + 2x². இங்கே -1 × -x² + x² வெளியில் மைனஸ் இருக்கா, அப்போ -x². -1 × 80 - 80 வெளியில் மைனஸ் இருக்கா, அப்போ +80 / 10-x² ஓகே. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம், 2x² ல ஒரு x² போச்சுன்னா x²
minus 20x அப்படி இருக்கட்டும் plus 80 by 10 minus x whole square. இது வந்து r days of x. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், r days of x equal to 0 னு வச்சுப்போம். அப்புறம் r days of x equal to 0. அப்போ r days of x ல என்ன இருக்கு, இந்த 10 minus x whole square இருக்குல்ல, அது 0 ஓட மல்டிப்ளை ஆயிரும், 0 ஆயிடும். இந்த p 0 பை பி 0 இதை விட்டுருங்க. அப்போ நம்ம இது மட்டும் தான் தேவை, அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே, அதை மட்டும் எடுத்துகிட்டு ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0. ஓகே, இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணால் 80 ஆட் பண்ணால் மைனஸ் 20 வரவே வராது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம், குவாட்ரேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, பாயிண்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து பின்னு எடுத்துக்கோங்க, மைனஸ் 20, சி வந்து 80. இதுக்கு ஃபார்முலா வந்து x ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போது x ஈக்குவல் டு மைனஸ் பி, மைனஸ் மைனஸ் கேன்சல், அப்போ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், 20 ஸ்கொயர் பண்ணால் 400 மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. அப்போ 4 இன்ட்டு 1 4, 4 இன்ட்டு 80 320 பை 2a, 2 இன்ட்டு 1 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80 பை 2. அப்போ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80 வந்து எப்படி பிரிக்கலாம், 16 இன்ட்டு 5 பிரிக்கலாம் பை 2. அப்போ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து 4, அது ரூட் 5 பை 2. இதை 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 20ல் எத்தனை 2 இருக்கும், 10 டூ ஜார் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 ரூட் 5. இப்போ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 2 ரூட் 5 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, இன்னொன்று 10 மைனஸ் ரூட் ஃபைவ் அப்படிங்கிற இன்னொரு வேல்யூ கிடச்சிருக்கு 2 ரூட் ஃபைவ். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி இதில் எது வந்து அவங்க கேட்குறது மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. அப்போ ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எஸ் இங்கே இருக்குது. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் நான் எழுதிக்கிறேன், இப்போ ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் எழுதிட்டேன். இப்போ ஆர் டபுள் எஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம், திருப்பி நம்ம யூ பை வி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டரை அப்படி வச்சுக்கலாம், 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x மைனஸ் 20 எக்ஸை பண்ணிங்கன்னா மைனஸ் 20 மைனஸ், இப்போ நியூமரேட்டர் அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 80. இப்போ டினாமினேட்டர் பண்ணிங்கன்னா பவர் 2 கீழே வருமா, 2 இன்ட்டு 10 மைனஸ் எக்ஸ். அப்புறம் அந்த மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 பை 10 மைனஸ் எக்ஸ். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், ஸ்கொயர் இருக்கா, அப்போ பவர் 4 ஆகிடும். ஓகே, இப்போ பி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 10 மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் 10 மைனஸ் எக்ஸ் இருக்குது. எது பவர் கம்மின்னு பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் எக்ஸ் தான். அப்போ ஒரு 10 மைனஸ் எக்ஸ் நான் வெளியே எடுத்துறேன், மிச்சம் என்ன இருக்குங்க, ஒரு 10 மைனஸ் எக்ஸ் இருக்கும் இங்கே, 2x மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 80. 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2, இங்கே 10 மைனஸ் எக்ஸ் எடுத்தாச்சு, 2 இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 ஆப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், அது ப்ளஸ் 2 மாறிடும் பை 10 மைனஸ் எக்ஸ் பவர் 4. ஸோ இந்த 10 மைனஸ் எக்ஸ்க்கும் இந்த பவர் 4 கடிச்சின்னா என்ன ஆயிரும், பவர் கியூப் ஆயிரும். அப்போது பி இன்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், 10 இன்ட்டு 2x 20x, 10 இன்ட்டு மைனஸ் 20 மைனஸ் 200,
minus x into 2x minus 2x square minus x into minus 20 plus 20x 2 into x square plus 2x square 2 into minus 20x minus 40x 2 into 80 plus 160. Okay. 10 into 2x, 20x minus 200 minus 2x square plus 20x. Okay. By 10 minus x power whole cube p into இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 2x ஸ்கொயர் கேன்சல். இங்கே 20x பிளஸ் 20x 40x 40x மைனஸ் 40x கேன்சல். இங்கே மைனஸ் 200 பிளஸ் 160 என்ன இருக்குது, மைனஸ் 40 மட்டும்தான் பேலன்ஸ் மிச்சம். 10 மைனஸ் ஹெக்ஸ் ஹோல் க்யூப் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் 40 பி பை 10 மைனஸ் ஹெக்ஸ் ஹோல் க்யூப் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ dr பை dx கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கிடச்சிருச்சு, நம்ம x ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 2 ரூட் 5 நினைக்கிறேன். 10 ப்ளஸ் 2 கிடச்சிருக்கலாம், 10 ப்ளஸ் 2 ரூட் 5 எடுத்துக்கலாம். x ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 2 ரூட் 5. ஓகே, பட் கண்டிப்பாக இது வந்து பாசிட்டிவ் தான், ஏன்னா 10 ப்ளஸ் 2 ரூட் 5 கண்டிப்பாக அது இந்த 10-ஐ விட இது பெருசாக இருக்கும். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. அப்போ ஆர் ஆர் டபுள் ஏஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து என்ன வரும்னா, சாரி ஈக்குவல் டு போட வேணாம், ஏற்கனவே நெகட்டிவாக இருக்குது. இங்கே ஆன்சர் வந்து மைனஸ் 10-ஐ விட இந்த 10 ப்ளஸ் 2 ரூட் 5 வேல்யூ கண்டிப்பாக ஜாஸ்தி, அப்போ மைனஸில் இருக்கும். ஹோல் கியூப் இருக்கிறதுனால என்ன ஆயிரும், அதுவும் மைனஸ் ஆகிடும். இப்போ மேலேயும் கீழே மைனஸ் இருந்தால் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அப்போ என்ன ஆயிரும், கிரேட்டர் தென் ஜீரோ ஆகிடும். சொல்ல புரியுதா, இது கண்டிப்பாக 10-ஐ விட பெரிய நம்பர். அப்போ மைனஸில் இருக்கா, அப்போ மைனஸில் ஆன்சர் வரும். மைனஸ் பவர் வந்து ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் அப்படியே இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்போ ஆன்சர் என்ன வரும், கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தான் வரும். கிரேட்டர் தென் ஜீரோனால் லோக்கல் மினிமம் நம்மளுக்கு தேவையில்லை, அவங்க கேட்குறது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான். அப்போ என்ன பண்ணுறேன், அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 2 ரூட் 5 போடுறேன். நல்லா கவனிங்க, 10 மைனஸ் 2 ரூட் 5 ஓட வேல்யூ வந்து நெகட்டிவாக தான் வரும். ரூட் ஃபைவ்க்கு வந்து 2 point something, சாரி ஆமாம் 2 point something, அதை 10-ல மைனஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆன்சர் என்ன வரும், 4 something வரும். அப்போ 10-ஐ விட கம்மியாக வரும். 10-ஐ விட கம்மியான வேல்யூ இங்கே போட்டிங்கன்னா ஆன்சர் பாசிட்டிவாக வரும். மேலே மைனஸ் கீழே ப்ளஸ் வந்து கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். அப்போ லெஸ் தென் ஜீரோ, அப்போ லோக்கல் மேக்ஸிமம்னு போடலாம். இந்த வேல்யூலாம் போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்போ 2.235, இதை 2 மட்டும்னா 4 point something, 10-ஐ மைனஸ் பண்ணால் 5 point something வரும். 10 minus 5 வச்சுக்கோங்களேன், 10 minus 5 5, அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்ன வருது, பாசிட்டிவாக வருது. மேலே நெகட்டிவ் கீழே பாசிட்டிவ், அப்போ ஆன்சர் நெகட்டிவாக தான் வரும், லெஸ் தென் ஜீரோ. இதான் நம்மளுக்கு வேணும், லோக்கல் மேக்ஸிமம் தான் வேணும். ஓகே, அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்போ எக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அமௌண்ட் தானே கேட்டிருந்தாங்க. ஆர் அப்போ தேர் ஃபோர் R will be maximum எப்போ, if x equal to 10 minus 2 root 5. அப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை 10-னா x minus 10 minus root 5 10s வந்து x-னு தெரிஞ்சிருச்சு, அது லோ கிரேட் ஸ்டீல் வந்து. ஓகே, அப்போ y வேணும். அப்போது ஒய் வேணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல ஃபஸ்ட்டு, அதை எடுத்துக்கணும். தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஹை கிரேட் ஸ்டீல் வந்து எத்தனை 10 கண்டுபிடிக்கணும் நம்ம. இது வந்து லோ கிரேட் ஸ்டீல் வந்து நம்மளுக்கு 10 minus 2 root 5. அப்போ ஹை கிரேட் ஸ்டீல் வந்து நம்ம அந்த கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கள 40 minus 5x பை 10 minus x நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ 40 எப்படி இருக்கட்டும், மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10 minus 2 root 5 போடுங்க. டினாமினேட்டரில் அதே மாதிரி 10 minus x பதிலாக 10 minus 2 root 5 போடுங்க. ஓகே, அப்போ 40 உள்ள மைனஸ் வேலை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 50 மைனஸ் மைனஸ் 10
5 2 are 10 root 5 get 10 ulla minus la matta minus 10 minus minus plus 2 root 5 aidum okay plus 10 minus 10 cancel appo minus 50 la 40 pochina minus 10 plus 10 root 5 by 2 root 5 அப்போ டென்னை காமனாக எடுத்துடலாம் டென்னை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும் மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் பை டூ ரூட் ஃபைவ் இந்த டூக்கும் டென்னுக்கும் அடிச்சிங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் ஓகேயா மேலே எங்கேயும் என்ன பண்ணுங்கள் இந்த ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் காஞ்சிகேஷன் எடுக்கிறேன் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகும் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் என்ன ஆகிடும் ஃபைவ் ஆகிடும் கீழே அதே மாதிரி ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் வந்து ஃபைவ் ஆகிடும் அப்போ அந்த ஃபைவ்க்கும் ஃபைவ்க்கும் அடிச்சிடலாம் அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது பாருங்கள் ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபைவ் டென்ஸ் ஓகே